ஹாய் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எம்ஐ டியூஎல் ட்ரைவ் ஹெட்செட் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற ஒன்று எம்ஐயில் பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரைஸ் அரவுண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க இது வாங்கி ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் பண்ண போகிற ரிவ்யூ ஓகே நம்ம டிசைனில் பா ஆரம்பிப்போம் இந்த கேபிள் எடுத்திங்கன்னா டேங்கில் ஃப்ரீ ஹை குவாலிட்டி கேபிள் பார்த்தாலே ஒரு ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும் அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணி வைச்சாலும் இதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி எந்த டேமேஜும் ஆகாது நெக்ஸ்ட்டு இயர்பீஸ்க்கு வந்திங்கன்னா இது வந்து அலுமினியம் மெட்டீரியலாம் ஆனது அப்புறம் இதில் ரெண்டுலேயுமே மேக்னெட்ஸ் இருக்குது ஸோ ஈஸியாக ஒட்டிக்கும் ஈஸி டு மெயின்டைன் ஆல்சோ அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டன்ஸ்க்கு போவோம் இது வந்து மூணு பட்டன்ஸ் இருக்குது டாப் பட்டன் பார்த்திங்கன்னா வால்யூம் அப் அப்புறம் லாஸ்ட் பட்டன் வந்து வால்யூம் டவுன் இன்பிட்வின் சென்டரில் இருக்கிற பட்டன் வந்து ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ் இல்லாட்டி ப்ளே பண்ணிக்கலாம் டபுள் கிளிக் பண்ணும்போது அதுவே நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் அதுவும் ஒரு டியூவல் டிரைவருக்கு லைட் வெயிட் ஆகிறது வந்து ஒரு ரேர் காம்போ அந்த வகையில் ரொம்ப லைட் வெயிட் ஈஸி டு ஹேண்டில் இப்போ இதனோடய டெக்னிக்கலுக்குள்ளே டீட்டெயில்ஸ்குள்ளே போனோம்னா டியூவல் டிரைவர் அப்படிங்கிறது என்னென்னா ஈச் பீஸ்க்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு டென் எம்எம் ஒரு எம்எம் ரெண்டு டிரைவர்ஸ் இருக்குது இதனால் என்ன பெனிஃபிட் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது பேஸாக இருக்கலாம் ராக்காக இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ அவுட்புட்டும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் நார்மலாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸில் இருக்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர் ஸ்பீக்கர்ஸில் மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட் ஹெட்செட்லேயே இந்த டியூவல் டிரைவர் ஃபீச்சரும் உள்ளே இருக்குது இந்த இயர்பேஸ் பார்த்திங்கன்னா டியூவல் டிரைவர் இருந்தால் கூட ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து காம்பேக்டாக இருக்கும் ரெண்டாவது உங்க காதலையும் கரெக்டாக ஃபிட் ஆகுது ரெண்டு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே க பர்ஃபெக்ட் ஃபிட் ஆகிற ஒரு இது இருக்குது இதில் அந்த கனெக்டிங் பின்ன பார்த்திங்கன்னா இது வந்து நைன்ட்டி இல்லை கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ என்னென்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வளைச்சாலும் கேபிள் வளைஞ்சாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது ஓவரால் சம்மரி ஒரு இருபது நாள் யூஸ்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா சம்மரி இல்லை ஃபீட்பேக்னே நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட் வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லணுன்னு பார்த்தா அந்த பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இயர் பீஸில் அது லைட்டாக விட ஆரம்பிச்சிருக்கு நீங்களே இதில் பார்க்கலாம் சின்ன சின்ன இடங்கள் சின்ன சின்னதாக அந்த பெயிண்ட்டு விட்டுருக்குது அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதோட கண்டிப்பாக நல்ல குவாலிட்டி இருக்குது மெயினாக ஃபார் எக்ஸாம்பிள் ஓக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது மியூசிக்கெல்லாம் கேட்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லெவலில் நம்மளால் அந்த செக்மெண்ட்ஸை தெளிவாக கேட்க முடியுது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே ஒரு நல்ல ஹெட்செட்டு ஒரு பெஸ்ட்டு ஹெட்செட் என்னென்னு கேட்டால் எங்களை கேட்டால் இந்த எம்ஐ டியூவல் ட்ரைவர் ஹெட்செட்டை தான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட்